السلام عليكم ورحمة الله وبركاته. إذا هذا سامبند برتا فيديو أن باتا، إنك دولا نادي برتا إفطار بارتي 2023 كوري فيديو واقم، واقع فيديو لكو بولا. இந்த இஃப்தார் நிகழ்வானது சுமார் 5 வருடங்களுக்கு பின்பே நடைபெற்றது. இது முக்கிய குறிக்கோளாக எமது ஊர்வாசிகளை ஒன்றிணைக்கும் நோக்கத்துக்காக வேண்டிய மற்றும் சில விடயங்களை கலந்துரையாடுவதற்காக வேண்டியமே மிக முக்கியமாக இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் மிக முக்கியமாக பேசப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால் எமது பள்ளி வாயிலில் மேல் பகுதியிலே கட்டி முடிப்பதற்குரிய வேலை திட்டமாக காணப்பட்டது. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது எமது பள்ளி வாயில் முழுமையாக கட்டப்பட்ட பின்னர் இவ்வாறான வகையில் தான் தோற்றமளிக்கக்கூடும். இது ஒரு 3D பட வகையில் காணப்படுகிறது. முழுமையாக கட்டு முடிக்கப்பட்டால் இவ்வாறாகத்தான் தோற்றமளிக்கக்கூடும். இது வந்து தற்பொழுது எங்களோட பள்ளி வாயில் தோற்றமளிக்கக்கூடிய ஒரு விதம் தான். முன்னால் இருந்து பார்க்கக்கூடிய இப்படி தான் காணப்படுது. கீழ்ப்பகுதி வந்து முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை. அதே போல் மேல்மாடி தொகுதி இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை. இந்த இஃப்தார் நிகழ்வு வந்து எங்களோட ஊர் மக்கள் ஊர்வாசிகளுக்கு மட்டுமல்லாமல் எமது ஊரை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகள், பிற மத வழிபாட்டு தலைவர்கள், அதாவது பௌத்த பிக்குகள் மற்றும் சேர்ச் ஃபாதர்மார்களை கூட நாங்கள் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டிருந்தோம். அது மட்டுமில்லாமல் எமது ஊரை சம்பந்தப்படுத்தி காணப்படுகின்ற சமுர்த்தியாக இருக்கட்டும் மற்றும் கிராம சேவகராக இருக்கட்டும், பிஹெச்மாராக இருக்கட்டும், மிட்வைஃபாக இருக்கட்டும், அனைவரும் நாங்கள் இந்த இஃப்தார் பார்ட்டிக்கு மறக்காமல் அனைவரையும் நாங்கள் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டிருந்தோம். அவர்களும் இந்த இஃப்தார் பார்ட்டியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. ஒருபுறத்தில் இஃப்தார் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருந்தது. மறுபுறத்தில் எங்களுடைய ஊர் இளைஞர்கள் அனைவருமே இஃப்தாருடைய ஆயத்தங்களை மேற்கொண்டு இருந்தார்கள். அதாவது உணவுப் பொருட்களை வந்து பெட் செய்வதாக இருக்கட்டும், அதாவது கஞ்சி வகைகளை வைப்பதாக இருக்கட்டும், அனைவருக்கும் வந்து அமரக்கூடிய இடங்களை சுத்திகரிப்பதாக இருக்கட்டும், சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், பாய் போடுவதாக இருக்கட்டும், அதற்குரிய ஆயத்தங்கள் அனைவருமே ஊர் இளைஞர்கள் மற்றும் சிறார்கள் கூட இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த கஞ்சி தட்டை தூக்கி கொண்டு வர வந்த சிறப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, அது வேறு எதுக்கும் இல்லை, இன்றைக்கு ஸ்பெஷலாக இறைச்சி கஞ்சி காணப்படுறதால தான் அவருடைய மூஞ்சி அவ்வளோ பிரகாசமாக சிரிக்கிறாரு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே யோசிக்கக்கூடும், வந்திருக்கக்கூடிய பிக்குமார்களும் இந்த இறைச்சி கஞ்சியை வந்து பருகினார்களா என்று. இல்லை, அவர்களுக்கு வேறாக மரக்கறி கஞ்சிகளை நாங்கள் வழங்கினோம். வந்திருந்த விருந்தினர்களை நாம் அமர வைத்து விருந்து பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்தோம். இதற்காக வீட்டு எமது ஊரில் காணப்படும் பெரியார்கள் தான் முன்வந்து இதை நடத்தி கொண்டிருந்தார்கள். வந்திருந்த அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியுடனும் இந்த விருந்து பிரசாரத்தில் தங்களுடைய உணவுகளை பகிர்ந்து உண்டு கொண்டார்கள். Thank you.
இந்த இஃப்தார் நிகழ்ச்சி வந்து மிகவும் சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது. இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்காக வேண்டி பொருளாகவோ பணமாகவோ வழங்கி உதவி செய்த அனைவருக்கும் அல்லாஹ் மென்மேலும் ரஹமத்துக்களை செய்வானாக. அதே போல் இந்த நிகழ்வுக்காக வேண்டி பாடுபட்ட இளைஞர்கள் மற்றும் ஊர்வாசிகள் அனைவருக்கும் அல்லாஹ் மென்மேலும் பரகத்துக்களை வழங்குவானாக. மேலும் இதே போல ஊர் விடயங்களில் எமது இளைஞர்களும் ஊர்வாசிகளும் இணைந்து நடக்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்கிறேன். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது அர்ஷாத் ஜலீல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஊண்டிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரக்கூடும். மேலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஜஸாகல்லாஹு கைரா.